ஹெல்த் இஸ் வெல்த். வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த். மார்ச் 28 சனிக்கிழமையான இன்னைக்கு கொரோனாவோட தாண்டவ நிலைமை என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீனாவில் உஹான் மாநிலத்தில் தோன்றின இந்த கொரோனா வைரஸ்னால் உலக அளவில் 600,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான விஷயங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்கா. கிட்டத்தட்ட 100,000 பேர் வந்து இந்த நோயோட தாக்குதலுக்கு ஆளாயிருக்காங்க. எதுக்குமே அலட்டிக்காத அமெரிக்காவே ஆட்டங்கன்றுச்சுன்னா இந்த கொரோனா வைரஸோட தீவிரத்தை பார்த்துக்கோங்க. அமெரிக்காவை அடுத்து இதுக்கு ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்க நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி. கிட்டத்தட்ட 86,498 பேர் வந்து இந்த நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் இருக்குது. 64,059 பேர் வந்து இந்த நோய்க்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இந்த நோயினால் இறந்தவங்களோட லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது இத்தாலி. அதாவது 9,134 பேர் வந்து இத்தாலியில் இந்த நோய்க்கு பலியாயிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா 5,138 பேர் வந்து இந்த நோய்க்கு பலியாயிருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலையில் சீனா இருக்குது, 3,295 பேர். அதுக்கு அடுத்த நிலைமையில் நாலாவதாக ஈரான் இருக்குது, 2,378 பேர். அதுக்கு அடுத்த நிலைமையில் ஃப்ரான்ஸ் இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 2,000 பேர் இதில் வந்து இறந்துருக்காங்க. இதில் க்யூர் ஆனவங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. நியர் தென் 75,000 வந்து அங்கே வந்து க்யூர் ஆகியிருக்காங்க. யாருக்கு தெரியும் இந்த நோய் ஸ்டார்ட் ஆனது வந்து சீனாவில். இப்போ கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாகவே பார்த்திங்கன்னா, இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கையும் சரி, இந்த நோயால் இறந்தவங்களோட எண்ணிக்கையும் சரி சீனாவில் கணிசமாக குறைஞ்சிருச்சு. சேம் டைம் க்யூர் ஆனவங்களோட எண்ணிக்கை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறுதல் பட வேண்டிய ஒரு விஷயம். இதே மாதிரி எல்லா நாடுகள்லேயும் அப்படியே அந்த நிலமை மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சீனாவுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈரான் இருக்குது. ஈரான்லேயும் கிட்டத்தட்ட 11,000 பேருக்கு மேலே இதுக்கு குணமாயிருக்காங்க. அதுக்கு அடுத்த நிலைமையில் இத்தாலி இருக்குது. இத்தாலியிலையும் பார்த்திங்கன்னா 11,000 பேரை நெருங்க போகிறாங்க குணமானவங்க லிஸ்ட்டில். இது இத்தாலியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தாலியில் இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ க்யூர் ஆகிட்டு இருக்கவங்களோட நிலைமை இன்க்ரீஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் ஆறுதல் பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெயின். இங்கே 9,350 பேர் வந்து குணமாயிருக்காங்க. நம்ம இந்தியாவன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நோயோட பாதிப்புக்குள்ளாயிருக்கவங்க பார்த்திங்கன்னா 882 பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அதில் இறந்தவங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 20 பேர். க்யூர் ஆனவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 73 பேர். இதே இது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா இந்த நோய்க்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கவங்க வந்து 40 பேர். இறந்தவங்க வந்து ஒருத்தவங்க, அவங்க வந்து மதுரையில் உள்ள ஒரு பெண்மணி. இன்றைக்கி நிலமையில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் ஒருத்தவங்க இந்த கொரோனா வைரஸ்னால் தனிமைப்படுத்தப்பட்டவங்களில் ஒருத்தர் வந்து இறந்ததாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்க கொரோனானால தான் இறந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு உண்டான டெஸ்ட் ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் தெரியும். அதனால் இப்போ நிலமை வரைக்கும் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. இதில் க்யூர் ஆனவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 3 பேர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் முதல் இடத்துல கேரளாவும் மகாராஷ்டிராவும் மாறி மாறி வந்துட்டுருக்கு. சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது. அதில் வந்து 180 பேர் வந்து இந்த நோயோட தாக்குதலுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா கேரளா. இங்கே வந்து 173 பேர் வந்து இந்த நோயோட தாக்குதலுக்கு ஆளாயிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு வந்து மருந்துகள் இன்னும் முற்றிலுமாக கண்டுபிடிக்கலை. கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஆய்வில் தான் இருந்துட்டுருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு உண்டான அந்த 144 உத்தரவை, அந்த லாக்டவுனுக்குரிய உத்தரவை எல்லாரும் மதித்து கடைபிடிக்கணும். அது ஒன்று தான் நம்மளால் செய்ய முடிஞ்சது. இந்த நோயை ஸ்டாப் பண்ண முடியலனா கூட ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க. எல்லோரும் இதை மதித்து நடப்போம்.